எல்லாரும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பஞ்சபாத்திரத்தையும் சொம்பளியும் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இப்படி அகலமான ஒரு தாம்பாலம் எடுத்து வச்சுக்கோங்க. பவித்ரம், கூர்ச்சங்கள், அதாவது ரெண்டு விதமான கூர்ச்சம் உண்டு. நீங்கள் எந்த விதமான கூர்ச்சத்தை உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்கோ. கட்ட தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு கிண்ணத்தில் எள்ளும் அக்ஷதையும் கலந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது. எத்தனை பாகு பழம், காயின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமாக ஆசனபாய் போட்டுண்டு கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும். கிழக்கு முகம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட் டைரக்ஷனாக ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணு. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர தருளில் போட்டுக்கோங்கோ. ருத்யாஸ்மஹத்யை நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயம் நோ அஸ்து அனுராதானுஹவிஷா வர்தயந்த சதஞ்சீவேம சரதஸ்ஸவீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. ரெண்டு கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலம் கீழே போட்டுக்கோங்கோ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு ரெண்டு கர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் மடக்கிக்கோங்கோ. கையில் மடக்கிண்டு ரெண்டு கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்கோ. ஓம் ஹோஹ, ஓம் ஹுவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தீயோ யோனப்ரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்மா பூர்புவஸ்ஸுவரோம். பலது காதை தொட்டுக்கோங்கோ. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ ஷுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வ்யபோஹதி நசம்சயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே
शोभकृते नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ स्थिरवासर हस्तनक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्याम् अमावास्यायां पुण्यतिथौ எல்லாரும் பூனல இடம் பண்ணிட்டு அவாவாருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம் எல்லாரும் அம்மா வழியனுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ரேணாம் அக்ஷய்ய த்ருப்த்யர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தர்ஷஶ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்யகரிஷ்யே எல்லாரும் தர்பய இடது பக்கம் கீழே போட்டுடுங்க வடக்க போட்டுட்டு பூலை சரியாக போட்டுக்கோங்கோ சரியாக போட்டுன்னு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ எல்லாரும் தாம்பாளத்தில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்ட தர்பங்களை போட்டுக்க வேண்டியது தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும் அதாவது இப்போ நான் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துகிறவா கூர்ச்சத்தினுடைய நுனி அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில் உங்களுக்கு ரைட் சைடு தெற்க நுனியாக வரணும் இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும் இந்த நுனி ரைட் சைடில் வரணும் இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க एतपितरः सोम्यासः गंभीरेभिः पथिभिः पूर्विणीभिः दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं रयिञ्चनः सर्ववीरं नियच्छत उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समिधीमहि उशन् उशत आवह पितरेन हविषे ए अत्तवे रेंडे इल्ल कैल एडुत्तुकोंगो एडुत्तुंडु सोल्लुंगो अस्मिन् कूर्चे वर्गद्वय पितरेन आवाहयामी अंद इल्ल कूर्चतनुडैय मेले पोट्टुडुंगो रेंडु कट्ट दर्भंगले एडुत्तु अंद कूर्चत मेले वैंगो वर्गद्वय पितरेणाम् इदमासनम् மறுபடியும் ரெண்டு எள்ள எடுத்து அந்த கூர்ச்சது மேல போட்டுடுங்க சகலாராதனை சுவர்ச்சிதம் அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிண்டு அப்பாவனுடைய பேரு சொல்லிக்கணும் முதல்ல ரெண்டாவதாக கோத்திரம் சொல்லிண்டு தாத்தாவனுடைய பேரு சொல்லிக்கணும் மூணாவதாக கோத்திரம் சொல்லிண்டு கொள்ளு தாத்தாவனுடைய பேரு சொல்லிக்கணும் இந்த மாதிரி பிதிருவர்க்கத்துல ஆறு ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் அம்மாவனுடைய வழி ஆறு ஜென்ரேஷன் பன்னெண்டு ஜென்ரேஷன்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் காருணிக்க பிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் நான் கோத்ரான சர்மனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய கோத்திரத்தையும்
யாருக்கு தர்ப்பணம் பண்றேனோ அவருடைய பெயரை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எள்ள எடுத்துக்கோங்கோ, சொல்லிக்கோங்கோ. கோத்ராணி ஷர்மணஹா வசுரூபாணி பித்ரேன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணி ஷர்மணஹா வசுரூபாணி பித்ரேன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணி ஷர்மணஹா வசுரூபாணி பித்ரேன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. கோத்ராணி ஷர்மணஹா ருத்ரரூபாணி பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணி ஷர்மணஹா ருத்ரரூபாணி பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணி ஷர்மணஹா ருத்ரரூபாணி பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷனில் இருக்கிறவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராணி ஷர்மணஹா ஆதித்ய ரூபாணி பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணி ஷர்மணஹா ஆதித்ய ரூபாணி பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணி ஷர்மணஹா ஆதித்ய ரூபாணி பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் கோத்திரம் சொல்லிண்டு அம்மாவனுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ. அதாவது அப்பாவினுடைய அம்மா, அப்பா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா மூணாவது ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அப்பா வழியில் வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லிங்க. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி.
गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। மூணாவது கோத்திரம் சொல்லிண்டு அப்பாவினுடைய கொள்ளுப்பாட்டி அவளுடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। இப்போ அடுத்தபடியா அம்மாவளியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும், அம்மாவளி தாத்தாவினுடைய பேரை சொல்லிக்கணும். சொல்லிக்கோங்க எல்லாரும். கோத்ராண சர்மணஹ வசுரூபாண மாதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி। गोत्राण शर्मणः वसुरूपाण मातामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्राण शर्मणः वसुरूपाण मातामहान् स्वधा नमस्तर्पयामि। रेंडावद् गोत्राण शर्मणः रुद्ररूपाण मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्राण शर्मणः रुद्ररूपाण मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्राण शर्मणः रुद्ररूपाण मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। मूनावद् கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராண சர்மணஹ ஆதித்ய ரூபாண மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராண சர்மணஹ ஆதித்ய ரூபாண மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராண शर्मणः आदित्यरूपाण मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிண்டு அம்மாவழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி। கோத்ராஹ नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। गोत्रम चलेंडे அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। மூணாவதாக கோத்திரம் சொல்லிண்டு மூணாவது ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி
आदित्यरूपाः मातुः प्रपितामहि सदा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वयपितॄन् सदा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वयपितॄन् सदा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वयपितॄन् सदा नमस्तर्पयामि। ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयतमे वर्गद्वयपितॄन् तृप्यत तृप्यत तृप्यत। எல்லா ஜலத்தையும் மதிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூரண எல்லாரும் சரியா போட்டு தோங்கோ. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ள எழுந்துண்டு நின்ன இடத்தையே மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிண்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, சொல்லிக்கோங்கோ. தேவதாப்யஹ பித்ருப்யஶ்ச மகாயோகிப்யஹ ஏவச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ ஈஷானஹ பித்ருரூபேண மகாதேவஹ மகேஸ்வரஹ ப்ரீயதாம் பகவான் ஈஷஹ பரமாத்மா சதாசிவஹ. எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிண்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. நமஸ்காரத்தை பண்ணிண்டு மெதுவாக உட்கார்ந்துண்டு பூடலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்கோ. இடம் பண்ணிண்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ எல்லாரும் வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹா. அந்த எள்ள கூர்ச்சக்கு மேலே மறிச்சா மாதிரி போட்டுடுங்கோ. மறுபடியும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹ பதிபிஹ பூர்விணீபிஹ தத்தாஸ்மப்யம் த்ரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத உஷந்தஸ்த்வா நிதீமஹி உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ரேன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ரெண்டு எள்ள அந்த கூர்ச்சத்தை மேலே போட்டுடுங்கோ. தாம்பாளத்திலிருந்து அந்த கூர்ச்சத்தை கட்டை பிரித்து கையில் எடுத்துக்கோங்கோ. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்திலிருந்து எடுத்துக்கோங்கோ. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ள எல்லாத்தையும் கையில் போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்கோ ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணா தே சர்வே திருப்தி மாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி. எல்லா ஜலத்தையும் மறிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்கோ. கைகளில் எள்ளு ஒட்டின்றிருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்தில் நினச்சி எடுங்கோ. எள்ளு தானாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிண்டு பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பவித்திரத்தை எடுத்து வலது காதில் வச்சுக்கோங்கோ. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதா ஜனமஹ அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. காதலிருந்து மறுபடியும் பவித்திரத்தை எடுத்து கையில் போட்டுக்கோங்கோ. எத்தலபாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் எடுத்துக்கோங்கோ. அதில் தட்சிணையை வச்சுக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்கோ ஹிரண்ய கர்ப்ப
गर्भस्थम हेम बीजम विभावसोह अनंत पुण्यफलदम अतः शांतिम प्रयच्छमे अनुष्ठित कर्मफल सद्गुण्यार्थम यत्किंचित् हिरण्यम् ब्राह्मणाय संप्रददे ரத்ரபாகபடம் தட்சிணையோட அப்படியே கீழே வச்சுருங்கோ. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாதே கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில விட்டுடுங்கோ. கையில போட்டுருக்கக்கூடிய பவித்திரத்தை எடுத்து விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. மேற்கொண்டு நெத்திக்கிட்டுண்டு சுவாமியிடங்களை கேட்டி சுவாமி பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஆற்றில் உள்ள பெரியவாளுக்கு சுவாமிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், நமஸ்காரங்கள்.